இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா டூர்ல செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாரு டி நடராஜன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓடிஐ டி ட்வெண்ட்டி டெஸ்ட்னு எல்லா ஃபார்மெட்லயும் வேற லெவல்ல விக்கெட் எடுத்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த ஆஸ்திரேலியன் டூர் முடிஞ்ச நிலையில அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு செலிப்ரேஷன் பிக்கை ஷேர் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த கடைசி 2 மந்த்ஸ் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. நான் இந்தியாக்காக ஆடின இந்த டைம் தான் என்னோட லைஃப்லேயே பெஸ்ட். இந்தியாக்காக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ட்ரீமா இருந்துச்சு. நாங்கள் பல தடைகளை தாண்டி இந்த சீரியஸை வின் பண்ணியிருக்கோம். உங்க சப்போர்ட்டுக்கு அளவில்லா சந்தோஷம் அப்படின்னு கேப்ஷனை போட்டிருக்காரு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர் டேவிட் வார்னர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெல்டன் லெஜண்ட், ரொம்ப சந்தோஷம், உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். கடந்த சில மந்த்ஸுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக ஆடினீங்க. உங்கள் முதல் குழந்தை பிறந்தது கூட பார்க்காம தியாகம் பண்ணிட்டு டீமுக்காக விளையாடினீங்க. இப்போ எல்லா ஃபார்மேட்லேயும் டெபியூ ஆயிட்டீங்க. அமேசிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ரொம்ப மனம் நிகழ்ச்சியாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. நடராஜன் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு அவருக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்எச்சுக்காக நடராஜன் ஆடும்போதே டேவிட் வார்னர் ரொம்பவே அவருக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்லையும் அதை தொடரும் அப்படின்னு நம்புவோம். டெஸ்ட் மேட்ச் சீரீஸை வின் பண்ண கப்ப ரஹானே நட்டு கையில தான் கொடுத்தாரு. இந்தியன் டீமே நடராஜனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சேலம்ல ஒரு வில்லேஜ்ல இருந்து கடுமையாக உழைச்சி இன்னைக்கு இந்தியா டீமுக்காக ஆடிட்டு இருக்கிற நடராஜனுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ டேவிட் வார்னரோட இந்த கமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.